பிராந்தியத்தில் பாரிய நிதி மோசடி தமிழர்களும் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. பிரான்சில் பல மில்லியன் பெறுமதி உள்ள போலி நவிகோ அட்டைகளை தயாரித்து விற்பனை செய்வது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. 65,000 போலி நவிகோ அட்டைகளை தயாரித்துள்ளதாகவும் அவற்றுள் 45,000 அட்டைகளை விற்பனை செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 45,000 அட்டைகளை பெற்றுக்கொண்டவர்களில் தமிழர்களும் உள்ளடங்குவதாக தெரிய வந்துள்ளது. மோசடியான முறையில் பெற்றுக்கொண்ட அனைவரது விவரங்களையும் போலீசார் பெற்றுள்ளனர். அத்துடன் மோசடியான முறையில் விற்பனை செய்த 5 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 75.20 யூரோக்கள் பருமதியுள்ள நவிகோ அட்டையினை போலியாக தயாரித்து ஒரு அட்டை 18.80 யூரோக்கள் வீதம் விற்பனை செய்துள்ளனர். இவ்வாறு மோசடியான முறையில் அட்டை பெற்றுக்கொள்ளப்பட்டவர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர்களுக்கு 3,500 யூரோ தண்டப்பணம் அறவிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரான்ஸ் சட்டத்துக்கு எதிராக செயற்படுவோர் குடியுரிமை பெற்றுக்கொள்வதில் சட்ட சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும் என்பதுடன் அது அவர்களின் பிள்ளைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் மோசடியான முறையில் நவிகோ அட்டைகளை பெற்றுக்கொள்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களின் ஊடாக இதுபோன்ற நவிகோ அட்டைகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் தகவல் அறிந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை தடுக்கும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். பல மில்லியன் யூரோக்கள் பெறுமதியான மோசடி இது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நால்வரும் பிரான்ஸ் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நவிகோ மாதாந்த கட்டணம் 75.20 யூரோக்களிலிருந்து 84.10 யூரோக்களாக அதிகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.